ما يرمى எங்க தலைவருக்காக எங்க நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறான போது எங்களுக்கு பேர் எழுப்பு உயிரை எங்க கையில பிடிச்சிருந்தா கடவுளே கைய விட்டா எங்க பாதி உசுர போச்சு பாதி உசுரை நைட்டுக்குள்ள எடுத்துக்கடா சாமியே ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்க நான் கோடி கணக்கில் கொள்ளாடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கு எல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிங்களா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனால் எங்கள் தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ளடிச்ச தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியல சாமி Thank you.
சேதி கேட்ட உடனே எங்களால வந்து தாங்க முடியலங்க அழுக ஆட்டோமேட்டிக்க அதாவது நம்ம ஒரு பெத்தவங்களை ஒரு பறி கொடுத்தா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு அழுக நான் வந்து எங்க அப்பா இறந்ததுக்கு அந்த மாதிரி அழுது இருக்கேன் அப்படி ஒரு அழுக ஆனா ஏனா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இந்த ஒரு இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்தில எல்லாம் வந்து நம்மள வந்து பார்க்கவே முடியாது இப்படி ஒரு கமர்ஷியலான கால கட்டத்துல வந்து சுயநலமா வாழ்ற கால கட்டத்துல பொது நலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படினா அது தலைவர் விஜயகாந்த் தான் அத சினிமாவுலயும் சரி அரசியலையும் சரி அரசியல்ல வேணா ஆயிரம் வாங்க சொல்வாங்க சினிமாவுலலாம் அவர் குறை சொல்றதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு 20 வருஷத்தை சொல்றேன் ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது பார்த்ததும் கிடையாது அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும் அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்ல இருந்து குரூப்ல இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு அவர் செக் பண்ணுவார் வந்து இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு இவருக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுவார் ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர் தெய்வம் மனிதர் உள் மாணிக்கம் இப்படி என்ன வேணால் சொல்லாங்க அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படிங்கிறோட எங்களால் நம்ப முடியலை அவருடைய ஆன்மா வந்து நல்லபடிய சாந்தி அடையணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக மட்டும் உழைக்கலை அவர் ஆரம்பத்தில் நடிகராக வரப்போ எனக்கு பிடிச்சது அந்த சங்கத்தில் சேர்ந்தேன் சங்கத்தில் சேர்ந்து அவர் 2015 வந்து மன்றம் ஆரம்பித்தப்போ எனக்கு மன்றத்திலேருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க இப்போ நான் திருவேற்காடு நகர துணைச் செயலராக பொறுப்பேற்றிருக்கிறேன் ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு அதேமாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம் இப்போ எங்களால் பேச முடியலை இப்போது
நல்லா தெளிவா இருக்கிற நேரத்தில் காட்டிங்கனாக்கா நான் கரெக்டான பதில் சொல்லுவேன். நான் அழுதுட்டு இருக்கேன் இப்போ, என்னால் எதுவும் பண்ண முடியல. இவர் மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நாளைக்கு தயவு செய்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி அவருக்கு பொது விடுமுறை மாதிரி விட்டு மக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும். இப்போ வண்டி நான் வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொது விடுமுறை மாதிரி விட்டு இது பண்ணால் அவருக்கு அவங்க பண்ணது எல்லாருக்கும் அம்மாவுக்கும் சரி கலைஞருக்கும் சரி எல்லாருக்குமே இவர் நல்லது பண்ணியிருக்கார். இவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு அவர் பார்க்க வரவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் தயவு செய்து முதலமைச்சரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு அரசையும் வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய துயரத்துக்கு உரியது தாங்க. நம்ம நான்லாம் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது கூட வந்துடுவார் வந்துடுவார், நாங்கள் எங்கேயாவது சாலை கிராமத்தில் தான் அதிகம் நிற்போம். அப்படி பண்ணி பேசும்போது கூட ஐயாவை பற்றி பேசுகிற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா வந்துடுவாருங்க, அவர் வரணுங்க அவர்லாம் அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக எதிர்பார்ப்பு வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். அவரோட இறப்பு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குரியது, ஒரு மனவேதனைக்குரிய. எனக்கு இந்த கஷ்டத்துலேயும் அவர் எனக்கு வேண்டிய பண உதவி செஞ்சார். கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இப்போ அவர் மண்டபத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க, அங்கே மண்டபத்தில் போய் பார்க்க போகிறோம். இனி ஒரு இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்லை. கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது. நாங்கள் என் தலைவர் மாதிரி ஒரு தலைவன் வரவே மாட்டான், அதுதான் உண்மை. எத்தனை பேர் மாற்றி 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 ஆட்சியை ஆண்டாலும் அவங்கள நான் குறை சொல்லலை. இன்னைக்கு நல்லபடியாக ஆட்சி போயின்னு இருக்கு, அதனால் நான் குறை சொல்ல மாட்டேன். ஆனாலும் கூட என் கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர் அவருடைய வருமானத்தில் இன்னைக்கு மக்களை ஆதரிச்சு இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம், இது மட்டும் கூட்டம் இல்லை, 234 தொகுதியை ஈவினிங்குள்ளேயே வந்து அடையும். அப்போ பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இருக்காது. இவ்வளோ மக்கள் மனசில் இதயத்தில் இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர், எங்கள் இதய புரட்சி கலைஞர்.
எப்பா எங்க தலைவருக்கு கடை அடைப்பு நடக்கணும், ஆபீஸெல்லாம் விடுமுறை பொது விடுமுறை கொடுக்கணும். பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்க நம்புறோம். நாங்க தொண்டர்கள் அனைவருமே கொந்தளிச்சு எழுந்து எங்க உயிரை உடவும் நாங்க தயங்கவே மாட்டோம். இது சத்தியம், இது சத்தியம். விடுமுறை உடலனா எங்க என்ன இழப்பு நடக்குதோ அது உங்க பொறுப்பு. நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும். அந்த உயிருக்கு நீங்க தான் சொல்லணும். எங்கள் தலைவருக்காக எங்கள் நாடி நடம்பெல்லாம், என் ரத்தமே என் தலைவர் தான். என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறான போது எங்களுக்கு பேர் இழப்பு. உயிரை எங்கள் கையில் பிடிச்சிருந்தான், கடவுளை கையை விட்டா. எங்கள் பாதி உசுறு போச்சு, பாதி உசுறு நைட்டுக்குள்ளே எடுத்துக்கிடா சாமி. ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம், அந்த தெய்வத்தை எடுத்துக்கணும். கோடி கணக்கில் கொள்ள அடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கெல்லாம் கல் நஞ்சுன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிகளா? கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம். ஆனால் எங்கள் தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம், கொலை கோடி கணக்கில் கொள்ள அடித்த தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியலை சாமி. Thank you.
இறப்பு செய்தி கேட்ட உடனே எங்களால் வந்து தாங்க முடியலங்க, அழுக ஆட்ட முடியல. அதாவது நம்ம ஒரு பெத்தவங்களை ஒரு பறி கொடுத்தா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு அழுக. நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு தான் இந்த மாதிரி அழுதுருக்கேன், அப்படி ஒரு அழுக. ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், இந்த ஒரு இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்திலலாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கமர்ஷியலான காலகட்டத்தில் வந்து சுயநலமாக வாழ்கிற காலகட்டத்தில் பொதுநலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது தலைவர் விஜயகாந்த் தான். அதை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி, அரசியலில் வேணால் ஆயிரம் அவங்க சொல்லுவாங்க, சினிமாவிலலாம் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்தில் சொல்கிறேன் ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து குரூப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு. அவர் செக் பண்ணுவார் வந்து, இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு, இவருக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர், தெய்வம், மனிதர் உள் மாணிக்கம், இப்படி என்ன வேணால் சொல்லாங்க. அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க. இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படிங்கிறோட எங்களால் நம்ப முடியலை. அவருடைய ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக மட்டும் உழைக்கலை. அவர் ஆரம்பத்தில் நடிகராக வரப்போ எனக்கு பிடிச்சது அந்த சங்கத்தில் சேர்ந்தேன். சங்கத்தில் சேர்ந்து அவர் 2015 வந்து மன்றம் ஆரம்பித்தப்போ எனக்கு மன்றத்திலேருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ நான் திருவேற்காடு நகர துணைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறேன். ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். இப்போ எங்களால் பேச முடியலை. இப்போது நல்லா தெளிவாக இருக்கிற நேரத்தில் கேட்டிங்கனாக்கா நான் கரெக்டான பதில் சொல்லுவேன். நான் அழுதுகிட்ருக்கேன் இப்போது, என்னால் எதுவும் பண்ண முடியல. இவர் மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நாளைக்கு தயவு செய்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி அவருக்கு பொது விடுமுறை மாதிரி விட்டு மக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும். இப்போ வண்டி நான் வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொது விடுமுறை மாதிரி விட்டு இது பண்ணால் அவருக்கு அவங்க பண்ணது எல்லாருக்கும், அம்மாவுக்கும் சரி கலைஞருக்கும் சரி எல்லாருக்குமே இவர் நல்லது பண்ணியிருக்கார். இவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு அவர் பார்க்க வரவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் தயவு செய்து முதலமைச்சரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு அரசையும் வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய துயரத்துக்கு உரியது தாங்க. நம்ம நான்லாம் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது கூட வந்துடுவார் வந்துடுவார், நாங்கள் எங்கேயாவது சாலி கிராமத்தில் தான் அதிகம் நிற்போம். அப்படி பண்ணி பேசும்போது கூட ஐயாவை பற்றி பேசுகிற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா வந்துடுவாருங்க, அவர் வரணுங்க அவர்லாம் அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக எதிர்பார்ப்பு வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். அவரோட இறப்பு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குரியது, ஒரு மனவேதனைக்குரிய. எனக்கு இந்த கஷ்டத்துலேயும் அவர் எனக்கு வேண்டிய பண உதவி செஞ்சார். கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இப்போ அவர் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கே மண்டபத்தில் போய் பார்க்க போகிறோம். இனி ஒரு இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்ல. கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
அங்க போய் அடிச்சு உடைப்போம் அந்த கடை முன்னாடி நாங்க கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திப்போம் இது அரசுக்கு நாங்க கேட்கிறது இந்த அரசுக்கு நாங்க கேக்குறோம் விடுமுறை நாளைக்கு இருக்கணும் எந்த கடை அடைப்பெல்லாம் இருக்கணும் கடை எங்க திறந்திருந்தாலும் நாங்க தொண்டர்கள் போய் எங்க உயிரை உட கூட நாங்க தயங்கவே மாட்டோம் தலைவருக்கு விடுமுறை உடனும் அவரை மாதிரி ஒரு தலைவர் இந்த தமிழகத்துல திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது நாங்க என் தலைவர் மாதிரி ஒரு தலைவன் வரவே மாட்டோம் அதுதான் உண்மை எத்தனை பேர் மாற்றி 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 ஆட்சியை ஆண்டாலும் அவங்கள நான் குறை சொல்லலை இன்னைக்கு நல்லபடியாக ஆட்சி போயின்னு இருக்கு அதனால நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட என் கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர் அவருடைய வருமானத்தில் இன்னைக்கு மக்களை ஆதரித்து இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் இது மட்டும் கூட்டம் இல்லை 234 தொகுதியை ஈவினிங்குள்ளே வந்து அடையும் அப்போ பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இருக்காது இவ்வளோ மக்கள் மனசில் இதயத்தில் இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் எங்கள் இதய புரட்சி கலைஞர் எப்பா எங்கள் தலைவர் கடை அடைப்பு நடக்கணும் ஆஃபீஸெல்லாம் விடுமுறை பொது விடுமுறை கொடுக்கணும் பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் தொண்டர்கள் அனைவருமே கொந்தளிச்சு எழுந்து எங்கள் உயிரை உடவும் நாங்கள் தயங்கவே மாட்டோம் இது சத்தியம் இது சத்தியம் விடுமுறை உடலைனா எங்கே என்ன இழப்பு நடக்குதோ அது உங்கள் பொறுப்பு நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த உயிருக்கு நீங்கள் தான் சொல்லணும் Thank you.
எங்க தலைவருக்காக எங்க நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறான போது எங்களுக்கு பேர் எழுப்பு உயிரை எங்க கையில பிடிச்சிருந்தா கடவுளை கைய விட்டா எங்க பாதி உசுர போச்சு பாதி உசுர நைட்டுக்குள்ள எடுத்துக்கடா சாமி ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்க நான் கோடி கணக்கில் கொள்ளாடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கெல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிங்களா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனால் எங்கள் தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ளடிச்ச தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியல சாமி Thank you.
அவருடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே எங்களால் வந்து தாங்க முடியலங்க அழுக ஆட்டோமேட்டிக்கா அதாவது நம்ம ஒரு பெத்தவங்களை ஒரு பறி கொடுத்தா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு அழுக நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு தான் இந்த மாதிரி அழுதுருக்கேன் அப்படி ஒரு அழுக ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம் இந்த ஒரு இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்திலலாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே முடியாது இப்படி ஒரு கமர்ஷியலான காலகட்டத்தில் வந்து சுயநலமாக வாழ்கிற காலகட்டத்தில் பொதுநலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது தலைவர் விஜயகாந்த் தான் அதை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி அரசியலில் வேணால் ஆயிரம் அவங்க சொல்லுவாங்க சினிமாவிலலாம் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு 20 வருஷத்தை சொல்கிறேன் ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது பார்த்ததும் கிடையாது அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும் அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து குரூப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு அவர் செக் பண்ணுவார் வந்து இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு இவருக்கு என்ன சாப்பாடுன்னு சாப்பிடுவார் ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர் தெய்வம் மனிதர் உள் மாணிக்கம் இப்படி என்ன வேணால் சொல்லாங்க அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படிங்கிறோட எங்களால் நம்ப முடியலை அவருடைய ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக மட்டும் உழைக்கலை அவர் ஆரம்பத்தில் நடிகராக வரப்போ எனக்கு பிடிச்சது அந்த சங்கத்தில் சேர்ந்தேன் சங்கத்தில் சேர்ந்து அவர் 2015 வந்து மன்றம் ஆரம்பித்தப்போ எனக்கு மன்றத்திலேருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க இப்போ நான் திருவேற்காடு நகர துணைச் செயலராக பொறுப்பு ஏற்றிருக்கிறேன் ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு அதேமாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம் இப்போ எங்களால் பேச முடியலை இப்போது நல்லா தெளிவாக இருக்கிற நேரத்தில் கேட்டிங்கனாக்கா நான் கரெக்டான பதில் சொல்லுவேன் நான் அழுதுட்டுருக்கேன் இப்போது என்னால் எதுவும் பண்ண முடியல இவர் மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் நாளைக்கு தயவுசெய்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி அவருக்கு பொது விடுமுறை மாதிரி விட்டு மக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும் இப்போ வண்டி நான் வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு நான் இப்போ வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு ஒரு பொது விடுமுறை மாரி விட்டு இது பண்ணால் அவருக்கு அவங்க பண்ணது எல்லாருக்கும் அம்மாவுக்கும் சரி கலைஞருக்கும் சரி எல்லாருக்குமே இவர் நல்லது பண்ணியிருக்கார் இவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது இப்போ நாளைக்கு அவர் பார்க்க வரவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் தயவு செய்து முதலமைச்சரையும் வேண்டி கேட்டுக்கிறேன் தமிழ்நாடு அரசையும் வேண்டி கேட்டுக்கிறேன் கொஞ்சம் தயவு செய்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை பெரிய துயரத்துக்கு உரியது தாங்க நம்ம நான்லாம் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன் இப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது கூட வந்துடுவார் நாங்கள் எங்கேயாவது சாலை கிராமத்தில் தான் அதிகம் நிற்போம் அப்படி பண்ணி பேசும்போது கூட ஐயாவை பற்றி பேசுகிற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா வந்துடுவாருங்க அவர் வரணுங்க அவர்லாம் அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக எதிர்பார்ப்பு வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம் அவரோட இறப்பு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குரியது ஒரு மனவேதனைக்குரிய ஒரு எனக்கு இந்த கஷ்டத்துலேயும் அவர் எனக்கு வேண்டிய பண உதவி செஞ்சார் கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது இப்போ அவர் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அங்கே மண்டபத்தில் போய் பார்க்க போகிறோம் இனி ஒரு இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்ல கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் Thank you.
கரையற கூடாது நாங்க போய் அடிச்சு உடைப்போம் அந்த கட முன்னாடி நாங்க கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திப்போம் இது அரசுக்கு நாங்க கேட்கிறது அரசுக்கு நாங்க கேக்குறோம் விடுமுறை நாளைக்கு இருக்கணும் எந்த கடை அடைப்பெல்லாம் இருக்கணும் கடை எங்க திறந்திருந்தாலும் நாங்க தொண்டர்கள் போய் எங்க உயிரை விட கூட நாங்க தயங்கவே மாட்டோம் தலைவருக்கு விடுமுறை விடணும் அவர மாதிரி ஒரு தலைவர் இந்த தமிழகத்துல திரும்ப வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியாது நாங்க என் தலைவர் மாதிரி ஒரு தலைவன் வரவே மாட்டோம் அதுதான் உண்மை எத்தனை பேர் மாற்றி 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 ஆட்சி ஆண்டாலும் அவங்கள நான் குறை சொல்லலை இன்னைக்கு நல்லபடியாக ஆட்சி போயின்னு இருக்கு அதனால நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட என் கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர் அவருடைய வருமானத்தில் இன்னைக்கு மக்களை ஆதரித்து இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் இது மட்டும் கூட்டம் இல்லை 234 தொகுதியை ஈவினிங்குள்ளே வந்து அடையும் அப்போ பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இருக்காது இவ்வளோ மக்கள் மனசில் இதயத்தில் இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் எங்கள் இதய புரட்சி கலைஞர் எப்பா எங்கள் தலைவர் கடை அடைப்பு நடக்கணும் ஆஃபீஸெல்லாம் விடுமுறை பொது விடுமுறை கொடுக்கணும் பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் தொண்டர்கள் அனைவருமே கொந்தளித்து எழுந்து எங்கள் உயிரை உணவும் நாங்கள் தயங்கவே மாட்டோம் இது சத்தியம் இது சத்தியம் விடுமுறை உடலைனா எங்கே என்ன இழப்பு நடக்குதோ அது உங்கள் பொறுப்பு நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த உயிருக்கு நீங்கள் தான் சொல்லணும் Thank you.
எங்க தலைவருக்காக எங்க நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறானே போது எங்களுக்கு பேர் இழப்பு உயிரே எங்க கையில பிடிச்சிருந்தா கடவுளே கைய விட்டா எங்க பாதி உசுர போச்சு பாதி உசுர நைட்டுக்குள்ள எடுத்துக்கடா சாமியே ஏழைகளுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்கணும் கோடி கணக்கில் கொள்ள அடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கெல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிகளா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனால் எங்கள் தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ள அடித்த தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியலை சாமியே எங்கள் தலைவருக்காக எங்கள் நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறான போது எங்களுக்கு பேர் இழப்பு உயிரை எங்கள் கையில் பிடிச்சிருந்தான் கடவுளை கையை விட்டா எங்கள் பாதி உசுர போச்சு பாதி உசுர நைட்டுக்குள்ளே எடுத்துக்கடா சாமியே ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்கணும் கோடி கணக்கில் கொள்ள அடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கெல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிகளா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனால் எங்கள் தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ள அடித்த தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியலை சாமியே Thank you.
இறப்பு செய்தி கேட்ட உடனே எங்களால் வந்து தாங்க முடியலங்க, அழுக ஆட்ட முடியல. அதாவது நம்ம ஒரு பெற்றவங்களை ஒரு பறி கொடுத்தா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு அழுக. நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுன்னு அந்த மாதிரி அழுதுருக்கேன், அப்படி ஒரு அழுக. ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், இந்த ஒரு இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்திலலாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கமர்ஷியலான காலகட்டத்தில் வந்து சுயநலமாக வாழ்கிற காலகட்டத்தில் பொதுநலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது தலைவர் விஜயகாந்த் தான். அதை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி, அரசியலில் வேணால் ஆயிரம் அவங்க சொல்லுவாங்க, சினிமாவிலலாம் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்தை சொல்கிறேன், ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து குரூப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு. அவர் செக் பண்ணுவார் வந்து, இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு, இவருக்கு என்ன சாப்பாடுன்னு சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர், தெய்வம், மனிதர் உள் மாணிக்கம், இப்படி என்ன வேணால் சொல்லுங்க, அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க. இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படிங்கூட எங்களால் நம்ப முடியலை. அவருடைய ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக மட்டும் உழைக்கலை. அவர் ஆரம்பத்தில் நடிகராக வரப்போ எனக்கு பிடிச்சது அந்த சங்கத்தில் சேர்ந்தேன். சங்கத்தில் சேர்ந்து அவர் 2015 வந்து மன்றம் ஆரம்பித்தப்போ எனக்கு மன்றத்திலேருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ நான் திருவேற்காடு நகர துணைச் செயலராக பொறுப்பு ஏற்றிருக்கிறேன். ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். இப்போ எங்களால் பேச முடியலை. இப்போது நல்லா தெளிவாக இருக்கிற நேரத்தில் கேட்டிங்கனாக்கா நான் கரெக்டான பதில் சொல்லுவேன். நான் அழுதுட்டுருக்கேன் இப்போது, என்னால் எதுவும் பண்ண முடியல. இவர் மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நாளைக்கு தயவுசெய்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி அவருக்கு பொது விடுமுறை மாதிரி விட்டு மக்களுக்கு தொல்லாமல் இருக்கணும். இப்போ வண்டி நான் வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொது விடுமுறை மாதிரி விட்டு இது பண்ணால் அவருக்கு அவங்க பண்ணது எல்லாருக்கும், அம்மாவுக்கும் சரி கலைஞருக்கும் சரி எல்லாருக்குமே இவர் நல்லது பண்ணியிருக்கார். இவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு அவர் பார்க்க வரவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் தயவு செய்து முதலமைச்சரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு அரசையும் வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய துயரத்துக்கு உரியது தாங்க. நம்ம நான்லாம் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது கூட வந்துடுவார் வந்துடுவார், நாங்கள் எங்கேயாவது சாலை கிராமத்தில் தான் அதிகம் நிற்போம். அப்படி பண்ணி பேசும்போது கூட ஐயாவை பற்றி பேசுகிற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா வந்துடுவாருங்க, அவர் வரணுங்க அவரில் அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக எதிர்பார்ப்பு வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். அவரோட இறப்பு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குரியது, ஒரு மனவேதனைக்குரிய ஒரு. எனக்கு இந்த கஷ்டத்துலேயும் அவர் எனக்கு வேண்டிய பண உதவி செஞ்சார். கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இப்போ அவர் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கே மண்டபத்தில் போய் பார்க்க போகிறோம். இனி ஒரு இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்லை. கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கரவிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். Thank you.
கடையர கூட நாங்க போய் அடிச்சு உடைப்போம் அந்த கடை முன்னாடி நாங்க கிருஷ்ணால ஊத்தி கொளுத்திப்போம் இத அரசுக்கு நாங்க கேட்டுக்கிறோம் அரசுக்கு நாங்க கேக்குறோம் விடுமுறை நாளைக்கு இருக்கணும் எந்த கடை அடைப்பெல்லாம் இருக்கணும் கடை எங்க தரந்திருந்தாலும் நாங்க தொண்டர்கள் போய் எங்க உயிரை விட கூட நாங்க தயங்கவே மாட்டோம் தலைவருக்கு விடுமுறை விடணும் அவரே மாதிரி ஒரு தலைவர் இந்த தமிழகத்துல திரும்ப வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியாது நாங்க என் தலைவர் மாதிரி ஒரு தலைவன் வரவே மாட்டான் அதுதான் உண்மை எத்தனை பேர் மாட்டி மாட்டி மாத்தி ஆட்சி ஆண்டாலும் அவங்களை நான் குறை சொல்லல இன்னைக்கு நல்லபடியா ஆட்சி போயின்னு இருக்கு அதனால நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட என் கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர் அவருடைய வருமானத்துல இன்னைக்கு மக்களை ஆதரிச்சு இன்னைக்கு இவ்வளோ பேரு இவ்வளோ கூட்டம் இது மட்டும் கூட்டம் இல்லை 234 தொகுதியை ஈவினிங்குள்ளே வந்து அடையும் அப்ப பாத்தீங்கன்னா நிக்க கூட இடம் இருக்காது இவ்வளோ மக்கள் மனசுல இதயத்துல இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் எங்கள் இதய புரட்சி கலைஞர் எங்க தலைவர் கடை அடைப்பு நடக்கணும் ஆபீஸ்ல விடுமுறை பொது விடுமுறை கொடுக்கணும் பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்க நம்புறோம் நாங்க தொண்டர்கள் அனைவருமே கொந்தளிச்சு எழுந்து எங்க உயிரை உடவும் நாங்க தயங்கவே மாட்டோம் இது சத்தியம் இது சத்தியம் விடுமுறை உடலனா எங்க என்ன இழப்பு நடக்குதோ அது உங்க பொறுப்பு நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த உயிருக்கு நீங்க தான் சொல்லணும் Thank you.
எங்க தலைவருக்காக எங்க நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறானே போது எங்களுக்கு பேர் இழப்பு உயிரே எங்க கையில பிடிச்சிருந்தா கடவுளே கைய விட்டா எங்க பாதி உசுர போச்சு பாதி உசுர நைட்டுக்குள்ள எடுத்துக்கடா சாமியே ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்கணும் கோடி கணக்கில் கொள்ள அடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கு எல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிகளா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனா எங்க தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ள அடிச்ச தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியல சாமி Thank you.
உடைய இறப்பு செய்தி கேட்ட உடனே எங்களால் வந்து தாங்க முடியலங்க, அழுக ஆட்ட முடியல. அதாவது நம்ம ஒரு பெத்தவங்களை ஒரு பறி கொடுத்தா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு அழுக. நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு தான் இந்த மாதிரி அழுதுருக்கேன், அப்படி ஒரு அழுக. ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், இந்த ஒரு இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்திலலாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கமர்ஷியலான காலகட்டத்தில் வந்து சுயநலமாக வாழ்கிற காலகட்டத்தில் பொதுநலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது தலைவர் விஜயகாந்த் தான். அதை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி, அரசியலில் வேணால் ஆயிரம் அவங்க சொல்லுவாங்க, சினிமாவிலலாம் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்தை சொல்கிறேன், ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து குரூப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு. அவர் செக் பண்ணுவார் வந்து, இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு, இவருக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர், தெய்வம், மனிதர் உள் மாணிக்கம், இப்படி என்ன வேணால் சொல்லாங்க. அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க. இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படிங்கிறோட எங்களால் நம்ப முடியலை. அவருடைய ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக மட்டும் உழைக்கலை. அவர் ஆரம்பத்தில் நடிகராக வரப்போ எனக்கு பிடிச்சது அந்த சங்கத்தில் சேர்ந்தேன். சங்கத்தில் சேர்ந்து அவர் 2015 வந்து மன்றம் ஆரம்பித்தப்போ எனக்கு மன்றத்திலேருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ நான் திருவேற்காடு நகர துணைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறேன். ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். இப்போ எங்களால் பேச முடியலை. இப்போது நல்லா தெளிவாக இருக்கிற நேரத்தில் கேட்டிங்கனாக்கா நான் கரெக்டான பதில் சொல்லுவேன். நான் அழுதுகிட்ருக்கேன் இப்போது, என்னால் எதுவும் பண்ண முடியல. இவர் மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நாளைக்கு தயவு செய்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி அவருக்கு பொது விடுமுறை மாதிரி விட்டு மக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும். இப்போ வண்டி நான் வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொது விடுமுறை மாதிரி விட்டு இது பண்ணால் அவருக்கு அவங்க பண்ணது எல்லாருக்கும், அம்மாவுக்கும் சரி கலைஞருக்கும் சரி எல்லாருக்குமே இவர் நல்லது பண்ணியிருக்கார். இவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு அவர் பார்க்க வரவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் தயவு செய்து முதலமைச்சரின் வேண்டி கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு அரசு வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய துயரத்துக்கு உரியது தாங்க. நம்ம நான்லாம் ஒரு 20 வருஷமாக பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது கூட வந்துடுவார் வந்துடுவார், நாங்கள் எங்கேயாவது சாலை கிராமத்தில் தான் அதிகம் நிற்போம். அப்படி பண்ணி பேசும்போது கூட ஐயாவை பற்றி பேசுகிற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா வந்துடுவாருங்க, அவர் வரணுங்க அவர்களும் அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக எதிர்பார்ப்பு வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். அவரோட இறப்பு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குரியது, ஒரு மனவேதனைக்குரிய ஒரு. எனக்கு இந்த கஷ்டத்துலேயும் அவர் எனக்கு வேண்டிய பண உதவி செஞ்சார். கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இப்போ அவர் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கே மண்டபத்தில் போய் பார்க்க போகிறோம். இனி ஒரு இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்ல. கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். Thank you.
ஆபீஸ் மேற கூடாது எந்த கரியர் கூடாது நாங்க போய் அடிச்சி உடைப்போம் அந்த கடை முன்னாடி நாங்க கிருஷ்ணால ஊதி கொல்திப்போம் இது அரசுக்கு நாங்க கேட்டுக்கிறது இந்த அரசுக்கு நாங்க கேக்குறோம் விடுமுறை நாளைக்கு இருக்கணும் எந்த கடை அடைப்பெல்லாம் இருக்கணும் கடை எங்க திறந்திருந்தாலும் நாங்க தொண்டர்கள் போய் எங்க உயிரை விட கூட நாங்க தயங்கவே மாட்டோம் தலைவருக்கு விடுமுறை விடணும் அவரை மாதிரி ஒரு தலைவர் இந்த தமிழகத்துல திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது நாங்க என் தலைவர் மாதிரி ஒரு தலைவன் வரவே மாட்டான் அதுதான் உண்மை எத்தனை பேர் மாற்றி 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 ஆட்சியை ஆண்டாலும் அவங்கள நான் குறை சொல்லலை இன்னைக்கு நல்லபடியாக ஆட்சி போயின்னு இருக்கு அதனால நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட என் கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர் அவருடைய வருமானத்தில் இன்னைக்கு மக்களை ஆதரிச்சு இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் இது மட்டும் கூட்டம் இல்லை 234 தொகுதியை ஈவினிங்குள்ளே வந்து அடையும் அப்போ பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இருக்காது இவ்வளோ மக்கள் மனசில் இதயத்தில் இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் எங்கள் இதய புரட்சி கலைஞர் எப்பா எங்கள் தலைவர் கடை அடைப்பு நடக்கணும் ஆஃபீஸெல்லாம் விடுமுறை பொது விடுமுறை கொடுக்கணும் பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் தொண்டர்கள் அனைவருமே கொந்தளிச்சு எழுந்து எங்கள் உயிரை உடவும் நாங்கள் தயங்கவே மாட்டோம் இது சத்தியம் இது சத்தியம் விடுமுறை உடலைனா எங்கே என்ன இழப்பு நடக்குதோ அது உங்கள் பொறுப்பு நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த உயிருக்கு நீங்கள் தான் சொல்லணும் Thank you.
எங்க தலைவருக்காக எங்க நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறான போது எங்களுக்கு பேர் எழுப்பு உயிரை எங்க கையில பிடிச்சிருந்தான் கடவுளை கைய விட்டா எங்க பாதி உசுர போச்சு பாதி உசுரை நைட்டுக்குள்ள எடுத்துக்கடா சாமியே ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்க நான் கோடி கணக்கில் கொள்ளாடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கெல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிங்களா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனால் எங்கள் தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ளடிச்ச தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியல சாமியே Thank you.
செய்து கேட்ட உடனே எங்களால் வந்து தாங்க முடியலங்க, அழுக ஆட்ட முடியல. அதாவது நம்ம ஒரு பெற்றவங்களை ஒரு பறி கொடுத்தா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு அழுக. நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு தான் இந்த மாதிரி அழுதுருக்கேன், அப்படி ஒரு அழுக. ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், இந்த ஒரு இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்திலலாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கமர்ஷியலான காலகட்டத்தில் வந்து சுயநலமாக வாழ்கிற காலகட்டத்தில் பொதுநலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது தலைவர் விஜயகாந்த் தான். அதை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி, அரசியலில் வேணால் ஆயிரம் அவங்க சொல்லுவாங்க, சினிமாவிலலாம் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்தை சொல்கிறேன், ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து குரூப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு. அவர் செக் பண்ணுவார் வந்து, இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு, இவருக்கு என்ன சாப்பாடுன்னு சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர், தெய்வம், மனிதர் உள் மாணிக்கம், இப்படி என்ன வேணால் சொல்லுங்க, அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க. இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படிங்கிறோட எங்களால் நம்ப முடியலை. அவருடைய ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக மட்டும் உழைக்கலை. அவர் ஆரம்பத்தில் நடிகராக வரப்போ எனக்கு பிடிச்சது அந்த சங்கத்தில் சேர்ந்தேன். சங்கத்தில் சேர்ந்து அவர் 2015 வந்து மன்றம் ஆரம்பித்தப்போ எனக்கு மன்றத்திலேருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ நான் திருவேற்காடு நகர துணைச் செயலராக பொறுப்பு ஏற்றிருக்கிறேன். ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். இப்போ எங்களால் பேச முடியலை. இப்போது நல்லா தெளிவாக இருக்கிற நேரத்தில் கேட்டிங்கனாக்கா நான் கரெக்டான பதில் சொல்லுவேன். நான் அழுதுகிட்ருக்கேன் இப்போது, என்னால் எதுவும் பண்ண முடியல. இவர் மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நாளைக்கு தயவுசெய்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி அவருக்கு பொது விடுமுறை மாதிரி விட்டு மக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும். இப்போ வண்டி நான் வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொது விடுமுறை மாரி விட்டு இது பண்ணால் அவருக்கு அவங்க பண்ணது எல்லாருக்கும், அம்மாவுக்கும் சரி கலைஞருக்கும் சரி எல்லாருக்குமே இவர் நல்லது பண்ணியிருக்கார். இவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு அவர் பார்க்க வரவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் தயவுசெய்து முதலமைச்சரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு அரசையும் வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவுசெய்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய துயரத்துக்கு உரியது தாங்க. நம்ம நான்லாம் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது கூட வந்துடுவார் வந்துடுவார், நாங்கள் எங்கேயாவது சாலை கிராமத்தில் தான் அதிகம் நிற்போம். அப்படி பண்ணி பேசும்போது கூட ஐயாவை பற்றி பேசுகிற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா வந்துடுவாருங்க, அவர் வரணுங்க அவர்லாம் அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக எதிர்பார்ப்பு வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். அவரோட இறப்பு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குரியது, ஒரு மனவேதனைக்குரிய ஒரு. எனக்கு இந்த கஷ்டத்துலேயும் அவர் எனக்கு வேண்டிய பண உதவி செஞ்சார். கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இப்போ அவர் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கே மண்டபத்தில் போய் பார்க்க போகிறோம். இனி ஒரு இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்ல. கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
பேசுமேற கூடாது அந்த கரியர கூடாது நாங்க போய் அடிச்சு ஓடிப்போ அந்த கர முன்னாடி நாங்க கிருஷ்ணால ஊத்தி கொல்திப்போ இது அரசுக்கு நாங்க கேட்டுக்கிறது அரசுக்கு நாங்க கேக்குறோம் விடுமுறை நாளைக்கு இருக்கணும் எந்த கடை அடைப்பெல்லாம் இருக்கணும் கடை எங்க திறந்திருந்தாலும் நாங்க தொண்டர்கள் போய் எங்க உயிரை விட கூட நாங்க தயங்கவே மாட்டோம் தலைவருக்கு விடுமுறை விடணும் அவர மாதிரி ஒரு தலைவர் இந்த தமிழகத்துல திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது நாங்க என் தலைவர் மாதிரி ஒரு தலைவன் வரவே மாட்டோம் அதுதான் உண்மை எத்தனை பேர் மாற்றி 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 ஆட்சி ஆண்டாலும் அவங்கள நான் குறை சொல்லலை இன்னைக்கு நல்லபடியாக ஆட்சி போயின்னு இருக்கு அதனால நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட என் கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர் அவருடைய வருமானத்தில் இன்னைக்கு மக்களை ஆதரித்து இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் இது மட்டும் கூட்டம் இல்லை 234 தொகுதியை ஈவினிங்குள்ளேயே வந்து அடையும் அப்போ பார்த்தீங்கன்னா நிற்க கூட இடம் இருக்காது இவ்வளோ மக்கள் மனசில் இதயத்தில் இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் எங்கள் இதய புரட்சி கலைஞர் எப்பா எங்கள் தலைவர் கடை அடைப்பு நடக்கணும் ஆஃபீஸெல்லாம் விடுமுறை பொது விடுமுறை கொடுக்கணும் பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம் நாங்கள் தொண்டர்கள் அனைவருமே கொந்தளித்து எழுந்து எங்கள் உயிரை உடவும் நாங்கள் தயங்கவே மாட்டோம் இது சத்தியம் இது சத்தியம் விடுமுறை உடலைனா எங்கே என்ன இழப்பு நடக்குதோ அது உங்கள் பொறுப்பு நீங்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த உயிருக்கு நீங்கள் தான் சொல்லணும் Thank you.
எங்க தலைவருக்காக எங்க நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறானே போது எங்களுக்கு பேர் இழப்பு உயிரே எங்க கையில பிடிச்சிருந்தா கடவுளே கைய விட்டா எங்க பாதி உசுர போச்சு பாதி உசுர நைட்டுக்குள்ள எடுத்துக்கடா சாமி ஏழைகளுக்கு எல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்கணும் கோடி கணக்கில் கொள்ள அடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கெல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிகளா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனால் எங்கள் தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ள அடித்த தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியலை சாமி
செய்தி கேட்ட உடனே எங்களால் வந்து தாங்க முடியலங்க, அழுக ஆட்ட முடியல. அதாவது நம்ம ஒரு பெத்தவங்களை ஒரு பறி கொடுத்தா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு அழுக. நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு அந்த மாதிரி அழுதுருக்கேன், அப்படி ஒரு அழுக. ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், இந்த ஒரு இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்திலலாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கமர்ஷியலான காலகட்டத்தில் வந்து சுயநலமாக வாழ்கிற காலகட்டத்தில் பொதுநலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது தலைவர் விஜயகாந்த் தான். அதை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி, அரசியலில் வேணால் ஆயிரம் அவங்க சொல்லுவாங்க, சினிமாவிலலாம் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்தில் சொல்கிறேன், ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து குரூப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு. அவர் செக் பண்ணுவார் வந்து, இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு, இவருக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர், தெய்வம், மனிதர் உள் மாணிக்கம், இப்படி என்ன வேணால் சொல்லாங்க, அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க. இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படிங்கிறோட எங்களால் நம்ப முடியலை. அவருடைய ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக மட்டும் உழைக்கலை. அவர் ஆரம்பத்தில் நடிகராக வரப்போ எனக்கு பிடிச்சது அந்த சங்கத்தில் சேர்ந்தேன். சங்கத்தில் சேர்ந்து அவர் 2015 வந்து மன்றம் ஆரம்பித்தப்போ எனக்கு மன்றத்திலேருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ நான் திருவேற்காடு நகர துணைச் செயலாளராக பொறுப்பேற்றிருக்கிறேன். ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். இப்போ எங்களால் பேச முடியலை. இப்போது நல்லா தெளிவாக இருக்கிற நேரத்தில் கேட்டிங்கனாக்கா நான் கரெக்டான பதில் சொல்லுவேன். நான் அழுதுகிட்ருக்கேன் இப்போது, என்னால் எதுவும் பண்ண முடியல. இவர் மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நாளைக்கு தயவு செய்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி அவருக்கு பொது விடுமுறை மாதிரி விட்டு மக்களுக்கு தொல்லை இல்லாமல் இருக்கணும். இப்போ வண்டி நான் வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொது விடுமுறை மாரி விட்டு இது பண்ணால் அவருக்கு அவங்க பண்ணது எல்லாருக்கும், அம்மாவுக்கும் சரி கலைஞருக்கும் சரி எல்லாருக்குமே இவர் நல்லது பண்ணியிருக்கார். இவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு அவர் பார்க்க வரவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் தயவு செய்து முதலமைச்சரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு அரசு வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய துயரத்துக்கு உரியது தாங்க. நம்ம நான்லாம் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது கூட வந்துடுவார் வந்துடுவார், நாங்கள் எங்கேயாவது சாலை கிராமத்தில் தான் அதிகம் நிற்போம். அப்படி பண்ணி பேசும்போது கூட ஐயாவை பற்றி பேசுகிற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா வந்துடுவாருங்க, அவர் வரணுங்க அவர்லாம் அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக எதிர்பார்ப்பு வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். அவரோட இறப்பு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குரியது, ஒரு மனவேதனைக்குரிய ஒரு. எனக்கு இந்த கஷ்டத்துலேயும் அவர் எனக்கு வேண்டிய பண உதவி செஞ்சார். கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இப்போ அவர் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கே மண்டபத்தில் போய் பார்க்க போகிறோம். இனி ஒரு இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்லை. கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.
அடிசுமேற கூடாது எந்த கரையற கூடாது நாங்க போய் அடிச்சு உடைப்போம் அந்த கட முன்னாடி நாங்க கிருஷ்ணால ஊதி கொல்திப்போம் இது அரசுக்கு நாங்க கேட்டுக்கிறது இந்த அரசுக்கு நாங்க கேக்குறோம் விடுமுறை நாளைக்கு இருக்கணும் எந்த கடை அடைப்பெல்லாம் இருக்கணும் கடை எங்க திறந்திருந்தாலும் நாங்க தொண்டர்கள் போய் எங்க உயிரை உட கூட நாங்க தயங்கவே மாட்டோம் தலைவருக்கு விடுமுறை உடனும் அவரை மாதிரி ஒரு தலைவர் இந்த தமிழகத்துல திரும்ப வருவாங்களா வரமாட்டாங்களான்னு தெரியாது நாங்க என் தலைவர் மாதிரி ஒரு தலைவன் வரவே மாட்டான் அதுதான் உண்மை எத்தனை பேர் மாற்றி 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 ஆட்சியை ஆண்டாலும் அவங்கள நான் குறை சொல்லலை இன்னைக்கு நல்லபடியாக ஆட்சி போயின்னு இருக்கு அதனால நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட என் கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர் அவருடைய வருமானத்தில் இன்னைக்கு மக்களை ஆதரிச்சு இன்னைக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் இது மட்டும் கூட்டம் இல்லை 234 தொகுதியை ஈவினிங்குள்ளே வந்து அடையும் அப்ப பாத்தீங்கன்னா நிக்க கூட இடம் இருக்காது இவ்வளோ மக்கள் மனசுல இதயத்துல இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் எங்கள் இதய புரட்சி கலைஞர் எப்பா எங்க தலைவர் கடை அடைப்பு நடக்கணும் ஆபீஸ் எல்லாம் விடுமுறை பொது விடுமுறை கொடுக்கணும் பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்க நம்புறோம் நாங்க தொண்டர்கள் அனைவருமே கொந்தளிச்சு எழுந்து எங்க உயிரை உடவும் நாங்க தயங்கவே மாட்டோம் இது சத்தியம் இது சத்தியம் விடுமுறை உடலனா எங்க என்ன இழப்பு நடக்குதோ அது உங்க பொறுப்பு நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த உயிருக்கு நீங்க தான் சொல்லணும் Thank you.
எங்க தலைவருக்காக எங்க நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறான போது எங்களுக்கு பேர் இழப்பு உயிரே எங்க கையில பிடிச்சிருந்தா கடவுளே கைய விட்டா எங்க பாதி உசுரு போச்சு பாதி உசுரை நைட்டுக்குள்ள எடுத்துக்கடா சாமியே ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்கணா கோடி கணக்கில் கொள்ளடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கு எல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிகளா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனால் எங்கள் தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ளடித்த தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால் முடியல சாமி Thank you.
செய்தி கேட்ட உடனே எங்களால் வந்து தாங்க முடியலங்க, அழுக ஆட்ட முடியல. அதாவது நம்ம ஒரு பெற்றவங்களை ஒரு பறி கொடுத்தா எப்படி அழுவோமோ அந்த மாதிரி ஒரு அழுக. நான் வந்து எங்கள் அப்பா இறந்ததுக்கு இந்த மாதிரி அழுதுருக்கேன், அப்படி ஒரு அழுக. ஆனால் ஏன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளம், இந்த ஒரு இந்த உள்ளங்கள் வந்து இந்த ஜென்மத்திலலாம் வந்து நம்மளை வந்து பார்க்கவே முடியாது. இப்படி ஒரு கமர்ஷியலான காலகட்டத்தில் வந்து சுயநலமாக வாழ்கிற காலகட்டத்தில் பொதுநலமாக வாழ்ந்த ஒரே ஒரு ஜீவன் அப்படின்னா அது தலைவர் விஜயகாந்த் தான். அதை சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி, அரசியலில் வேணால் ஆயிரம் அவங்க சொல்லுவாங்க, சினிமாவிலலாம் அவரை குறை சொல்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாதுங்க. நான் சினிமாவுக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷத்தை சொல்கிறேன், ஒரு ஆள் கூட விஜயகாந்த் சாரை குறை சொல்லி நான் கேட்டதே கிடையாது, பார்த்ததும் கிடையாது. அதே மாதிரி அவர் சாப்பிட்ற சாப்பாடு தான் எல்லாத்துக்கும், அதாவது ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து குரூப்பில் இருக்கிறவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரே சாப்பாடு. அவர் செக் பண்ணுவார் வந்து, இங்கே வந்து அவருக்கு என்ன சாப்பாடு, இவருக்கு என்ன சாப்பாடு சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு நல்ல மனிதர், தெய்வம், மனிதர் உள் மாணிக்கம், இப்படி என்ன வேணால் சொல்லுங்க, அவருக்கு வந்து அந்த ஈடு என்ன யாருமே கிடையாதுங்க. இப்படி ஒரு பிறவி தமிழ்நாட்டில் இனிமேல் பிறக்குமா அப்படிங்கிறோட எங்களால் நம்ப முடியலை. அவருடைய ஆன்மா வந்து நல்லபடியாக சாந்தி அடையணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்காக மட்டும் உழைக்கலை. அவர் ஆரம்பத்தில் நடிகராக வரப்போ எனக்கு பிடிச்சது அந்த சங்கத்தில் சேர்ந்தேன். சங்கத்தில் சேர்ந்து அவர் 2015 வந்து மன்றம் ஆரம்பித்தப்போ எனக்கு மன்றத்திலேருந்து ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க. இப்போ நான் திருவேற்காடு நகர துணைச் செயலராக பொறுப்பு ஏற்றுருக்கிறேன். ஆனால் அவர் எல்லா விஷயத்தையும் எங்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு. அதேமாதிரி எங்களால் முடிஞ்சது நாங்கள் பண்ணோம். இப்போ எங்களால் பேச முடியலை. இப்போது நல்லா தெளிவாக இருக்கிற நேரத்தில் கேட்டிங்கனாக்கா நான் கரெக்டான பதில் சொல்லுவேன். நான் அழுதுகிட்ருக்கேன் இப்போது, என்னால் எதுவும் பண்ண முடியல. இவர் மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், நாளைக்கு தயவு செய்து இந்த தமிழ்நாடு அரசு வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணி அவருக்கு பொது விடுமுறை மாதிரி விட்டு மக்களுக்கு தொல்லாமல் இருக்கணும். இப்போ வண்டி நான் வர்றதுக்கு 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு, நான் இப்போ வர்றதுக்கே 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு பொது விடுமுறை மாரி விட்டு இது பண்ணால் அவருக்கு அவங்க பண்ணது எல்லாருக்கும், அம்மாவுக்கும் சரி கலைஞருக்கும் சரி எல்லாருக்குமே இவர் நல்லது பண்ணியிருக்கார். இவர் பண்ணாதது எதுவுமே கிடையாது. இப்போ நாளைக்கு அவர் பார்க்க வரவங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் தயவு செய்து முதலமைச்சரின் வேண்டி கேட்டுக்கிறேன், தமிழ்நாடு அரசு வேண்டி கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தயவு செய்து அந்த ஒரு விஷயம் மட்டும் செஞ்சால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பெரிய துயரத்துக்கு உரியது தாங்க. நம்ம நான்லாம் ஒரு 20 வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அவர் முடியாமல் இருக்கும்போது கூட வந்துடுவார் வந்துடுவார், நாங்கள் எங்கேயாவது சாலை கிராமத்தில் தான் அதிகம் நிற்போம். அப்படி பண்ணி பேசும்போது கூட ஐயாவை பற்றி பேசுகிற ஒரு பேச்சு வந்துச்சுன்னா வந்துடுவாருங்க, அவர் வரணுங்க அவர்லாம் அப்படின்னு ஒரு பெரிய இதுவாக எதிர்பார்ப்பு வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். அவரோட இறப்பு பெரிய ஒரு ரொம்ப கஷ்டத்துக்குரியது, ஒரு மனவேதனைக்குரிய ஒரு. எனக்கு இந்த கஷ்டத்துலேயும் அவர் எனக்கு வேண்டிய பண உதவி செஞ்சார். கேப்டன் மாதிரி ஒரு மனிதனை பார்க்க முடியாது. இப்போ அவர் மண்டபத்துக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க, அங்கே மண்டபத்தில் போய் பார்க்க போகிறோம். இனி ஒரு இந்த மாதிரி ஆள் உலகத்திலே பிறக்க போவதில்லை. கேப்டன் ஆத்மா சாந்தியடைய கடவுளிடம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். Thank you.
ஆபீஸ் மேல கூடாது அந்த கரியர கூடாது நாங்க போய் அடிச்சு ஓடிப்போ அந்த கர முன்னாடி நாங்க கிருஷ்ணால ஊதி கொல்திப்போ இது அரசுக்கு நாங்க கேட்டுக்கிறது அரசுக்கு நாங்க கேக்குறோம் விடுமுறை நாளைக்கு இருக்கணும் எந்த கடை அடைப்பெல்லாம் இருக்கணும் கடை எங்க திறந்திருந்தாலும் நாங்க தொண்டர்கள் போய் எங்க உயிரை உட கூட நாங்க தயங்கவே மாட்டோம் தலைவருக்கு விடுமுறை உடனும் அவர மாதிரி ஒரு தலைவர் இந்த தமிழகத்துல திரும்ப வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியாது நாங்க என் தலைவர் மாதிரி ஒரு தலைவன் வரவே மாட்டோம் அதுதான் உண்மை எத்தனை பேர் மாட்டி மாட்டி மாத்தி ஆட்சி ஆண்டாலும் அவங்கள நான் குறை சொல்லல இன்னைக்கு நல்லபடியா ஆட்சி போயின்னு இருக்கு அதனால நான் குறை சொல்ல மாட்டேன் ஆனாலும் கூட என் கேப்டன் வருமானமே இல்லாத தன்மான தலைவர் அவருடைய வருமானத்துல இன்னைக்கு மக்களை ஆதரிச்சு இன்னைக்கு இவ்வளோ பேரு இவ்வளோ கூட்டம் இது மட்டும் கூட்டம் இல்லை 234 தொகுதியை ஈவினிங்குள்ளே வந்து அடையும் அப்ப பாத்தீங்கன்னா நிக்க கூட இடம் இருக்காது இவ்வளோ மக்கள் மனசுல இதயத்துல இடம் பிடிச்ச எங்கள் இதய தெய்வம் புரட்சி கலைஞர் எங்கள் இதய புரட்சி கலைஞர் எப்பா எங்க தலைவர் கடை அடைப்பு நடக்கணும் ஆபீஸ்ல விடுமுறை பொது விடுமுறை கொடுக்கணும் பொது விடுமுறையை கொடுத்தா தலைவருக்கு நீங்க மரியாதை கொடுக்குறீங்கன்னு நாங்க நம்புறோம் நாங்க தொண்டர்கள் அனைவருமே கொந்தளிச்சு எழுந்து எங்க உயிரை உடவும் நாங்க தயங்கவே மாட்டோம் இது சத்தியம் இது சத்தியம் விடுமுறை உடலனா எங்க என்ன இழப்பு நடக்குதோ அது உங்க பொறுப்பு நீங்க தான் அதுக்கு பதில் சொல்லணும் அந்த உயிருக்கு நீங்க தான் சொல்லணும் Thank you.
எங்க தலைவருக்காக எங்க நாடி நரம்பெல்லாம் என் ரத்தமே என் தலைவர் தான் என் தலைவர் வந்து இந்த உலகத்தை விட்டு போறான போது எங்களுக்கு பேர் இழப்பு உயிரை எங்க கையில பிடிச்சிருந்தான் கடவுளை கைய விட்டா எங்க பாதி உசுர போச்சு பாதி உசுர நைட்டுக்குள்ள எடுத்துக்கடா சாமியே ஏழைகளுக்கெல்லாம் அள்ளி கொடுத்த தெய்வம் அந்த தெய்வத்தை எடுத்துக்கணும் கோடி கணக்கில் கொள்ளடிக்கிறவனை விட்ட எப்பா உங்களுக்கு எல்லாம் கல் நஞ்சன்றதை நிரூபிச்சிட்டீங்களா சாமிகளா கோடான கோடி மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் ஆனா எங்க தலைவரே அள்ளி அள்ளி கொடுத்த தெய்வம் கொலை கோடி கணக்கில் கொள்ளடிச்ச தெய்வத்தை விட்டுட்டு ஐயோ எங்களால முடியல சாமியே